அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி மீதான ஊழல் புகாரில் 4 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வேலுமணி முறைகேடுகளுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் துணை போனதற்கான ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆதாரங்கள் அடிப்படையில் 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட 12 அரசு அதிகாரிகளை வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கோவை மாநகராட்சியின் முன்னாள் ஆணையர்களான பிரகாஷ், விஜய் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் வேலுமணி முறைகேடுகளுக்கு உதவியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வேலுமணி மீதான ஊழல் புகாரில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது இது தொடர்பாக அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் அளித்த பேட்டியை நாம் இப்போது பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது எஃப்ஐஆர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2021 லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதியப்பட்டது. அறப்போர் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் பதியப்பட்ட இந்த எஃப்ஐஆர் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய சகோதரருக்கு, அவருடைய கூட்டாளிகளுக்கு பெரும்பாலான டெண்டர்கள் முறைகேடாக வழங்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் கோவை மாநகராட்சியில் அப்படிங்கிறது தான் கேஸ். அதனால் இந்த டெண்டர் சம்பந்தமான முறைகேடு என்பதால் இதில் வந்து பல அதிகாரிகள் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த அதிகாரிகள் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் போடப்பட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வந்துள்ளோம். லஞ்ச ஒழிப்புத்துறை அரசாங்கத்திற்கு மிக முக்கியமாக ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி யார் மீதாவது விசாரணை செய்ய வேண்டுமென்றால் அரசாங்கத்திடம் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சட்டம் 2018 வந்ததனால் அவர்கள் அரசாங்கத்திடம் பர்மிஷன் கேட்டு 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் அதை தவிர 8 சீனியர் அதிகாரிகள் மீது அவர்கள் பெர்மிஷன் கேட்டு கடிதம் அனுப்புகிறாங்க. இது வந்து நவம்பர் 2021 நடந்துள்ளது. மிக முக்கியமாக அப்பொழுது கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையராக இருந்த விஜய் கார்த்திகேயன் ஐஏஎஸ், அவர்தான் பெரும்பாலான முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் சகோதரருக்கெல்லாம் டெண்டர்கள் போயிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக அவர் இருக்கின்றார். அதே போல் சென்னை மாநகராட்சி மற்றும் கோவை மாநகராட்சியில் அவர் வேலை செய்த பிரகாஷ் ஐஏஎஸ், பிரகாஷ் ஐஏஎஸ் கமிஷனரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனாக 2015 முதல் 2018 வரை இருந்தார். அதற்கு பிறகு சென்னை மாநகராட்சி ஆணையராகவும் இருந்தார். அவர் பெயரும் இடப்பட்டு பெற்றுள்ளது. மூன்றாவதாக கந்தசாமி ஐஏஎஸ் என்பவர் டெப்டி கமிஷனராக சென்னை மாநகராட்சியில் இருந்தவர், மதுசூதன் ரெட்டி டெப்டி கமிஷனர் ஹெல்த்தாக இருந்தவர். இவர்கள் அனைவரும் ஐஏஎஸ் அதிகாரிகள் பெயரும் இடம்பெற்றுள்ளது. அதை தவிர சீனியர் பொறியாளர்கள் என்று சொல்லக்கூடிய சீஃப் இன்ஜினியராக இருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்கள், பிரின்சிபல் சீஃப் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆன புகழேந்தி அவர்கள், கோயம்புத்தூர் மாநகராட்சியில் காந்திமதி அவர்கள், அதே போல் பொறியாளர் சரவணகுமார், இது போன்ற பலரது பெயர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இவர்கள் மீதெல்லாம் உடனடியாக அனுமதி, விசாரணைக்கு அனுமதி கேட்டுள்ள கோ அக்யூஸ்டாக இவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. அப்போது உடனடியாக இது அரசாங்கம் வந்து இதற்கு அனுமதி கொடுத்து குற்றப்பத்திரிகை, முன்னாள் அமைச்சர் வேலுமணி செய்த ஊழல் பல 100 கோடி ரூபாய்க்கான ஊழல், இந்த ஊழல்கள் மிக முக்கியமாக அவருடைய சகோதரர் மூலமாகவே, சகோதரர் நிறுவனத்திற்கே, அவருடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய கேசிபி வர்தன் நிறுவனங்களுக்கே இந்த டெண்டர்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் அதிகாரிகளும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இவர்கள் அனைவரின் மீதும் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். தாக்கல் செய்யப்பட்டு அவர்களுக்கு குறுகிய காலத்தில் தண்டனை வாங்கி கொடுப்பது மிக மிக முக்கியமானது. தமிழக அரசு இதை உடனடியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கோரிக்கை. வேலுமணி மீதான ஊழல் புகார் தொடர்பாக 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட 12 அதிகாரிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. டெண்டர் முறைகேடு புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட 12 அரசு அதிகாரிகளுக்கு இதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.